கிராமத்து கோவில்கள், கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை தொடர்ந்து பாருங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். சிவன் சொத்து குலநாசம் என்று கூறுவதால் சிவன் கோவிலில் தரும் பிரசாதங்களை அங்கேயே போட்டுவிட்டு வருவது சரியா தவறா, உண்மையில் இதன் அர்த்தம்தான் என்ன என்பதை பற்றி தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். சிவன் சொத்து குலநாசம் என்கிற பழமொழியை நம்பி பலரும் சிவன் கோவிலில் கொடுக்கும் விபூதி மற்றும் குங்கும பிரசாதங்களை கூட வீட்டிற்கு கொண்டு வருவதில்லை. எந்த ஒரு பழமொழியும் சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளும் அங்கு தடைபட்டு விடும் என்பதற்கு உதாரணம்தான் இந்த பழமொழி. சிவன் கோவில் மட்டுமல்ல, எந்த ஒரு கோவிலில் உள்ள சொத்துக்களை நாம் அபகரிக்க நினைத்தால் நம் குலம், நம் வம்சம் நாசமடையும் என்பதுதான் சாஸ்திர நியதி. கோவில் சொத்து மேல் ஆசைப்படுபவர்கள், அவர்களுடைய சந்ததிகள் அடியோடு நாசமாகி சீர்குலையும் என்பதில் மாற்று கருத்து ஏதும் இல்லை. வரம் கொடுத்த இறைவன் தலையிலேயே கையை வைத்த பஸ்மாசுரனுடைய நிலைமைதான் அவர்களுக்கும் ஏற்படுகிறது. உண்மையில் சிவன் கோவிலில் கொடுக்கும் விபூதி, குங்குமம் முதலான பிரசாதங்களை நாம் கண்டிப்பாக வீட்டிற்கு எடுத்துட்டு வர வேண்டும். அது மிகவும் சக்தி வாய்ந்தவை. இந்த பிரசாதங்களை வீட்டில் சேர்த்து வைத்துக் கொண்டால் ஈசனுடைய அருள் மற்றும் பாதுகாப்பு நம் வீட்டிற்கு மேலும் அரணாக அமையும். இதனால் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் தன் பலத்தை இழந்து வெளியேறிவிடும். பழமொழியின் உண்மை அர்த்தம் தெரியாத காரணத்தால் தான் இந்த நன்மைகளை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் வேதனைக்குரியது. சிவன் சொத்து குலநாசம் பற்றி சித்தர்கள் சொல்லுவது என்ன? அனைத்து விதமான ஆசைகளையும் அடக்கி பந்த பாசங்களை அறுத்து முழுமையாக தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் சித்தர்கள் அக்காலத்தில் அதிக வித்தைகளை தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தனர். சித்தர்கள் எனும் மகாபுருஷர்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து யோக பயிற்சிகள் மூலம் குண்டலினி சக்தியை பெற்றார்கள். இதற்கு அந்த ஆண்மகன் தன்னுடைய சுக்கிலத்தை அடக்கி பூமியை நோக்கி விழாமல் தன்னுடைய ஆன்ம பலத்தால் உச்சந்தலையை நோக்கி விந்துவை உயரச் செய்து உள்நாக்கில் விழ வைப்பார்கள். இப்படி அவர்கள் செய்தால் அவர்களுடைய குலமே அவனோடு முடிந்துவிடும். இதனை செய்வதன் மூலம் அவனுக்கு அஷ்டமா சித்திகள் கிடைக்கும் என்பது தான் பெரிய சித்தி. சித்தி பெற்ற ஒருவரே சித்தனாகின்றான். முற்றும் துறந்த உச்சி முதல் பாதம் வரை அடக்கி அஷ்டமா சித்திகளை பெற்று ஞானத்தை அடைந்து மோட்சம் பெறும் சித்தர்கள் உடலால் அழிந்தாலும் ஆன்மா பல நூறு ஆண்டுகளாக அழியா நிலையை பெறுகின்றது. இதைத்தான் சிவன் சொத்து குலநாசம் என்று நம் முன்னோர்கள் கூறி வைத்திருக்கின்றனர். அதாவது அவர்களுக்கு குலம் தலைக்காது, அதுதான். எனவே சிவனுடைய சொத்து மட்டுமல்ல, எந்த கடவுளின் சொத்தாக இருந்தாலும் அதை அடைய நினைப்பவர்களுக்கு வம்சம் நாசமடையும் என்பது உண்மை. சிவன் கோவில்களில் கொடுக்கப்படும் பிரசாதங்களை வீட்டிற்கு கொண்டு வருவதால் எந்த ஆபத்தும் நேரப்போவதில்லை. மற்ற கோவில்களில் கொடுக்கும் பிரசாதங்களைப் போலவே சிவன் கோவிலில் கொடுக்கும் பிரசாதங்களும் வீட்டிற்கு நன்மையைத்தான் வழங்குகின்றது. சிவன் கோவிலில் கொடுக்கப்படும் விபூதியை வீட்டின் நான்கு மூலைகளிலும் தூவிவிட்டால் போதும் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி தெய்வ சக்தி ஊடுருவி நேர்மறை ஆற்றல் பெருகுகின்றது. தினமும் சிவன் கோவில் விபூதியை குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் வரை அனைவரும் நெற்றியில் வைத்து கொண்டு தூங்கினால் கெட்ட கனவுகள் வராது. அலைபாய்ந்து கொண்டிருக்கும் மனமும் அமைதியடைந்து நிம்மதியான தூக்கம் பெறுவோம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.